हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर, हर हर शंकर जय जय शंकर, शिव शिव शंकर शिव शिव शंकर। நாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாயப்பிறப்பருக்கும் பெரியவா அடி போற்றி. நமஸ்காரம். காஞ்சி மகாபிரிவாளோட திருத்தொண்டர்கள்ல டாக்டர் சுந்தர்ராமனோட தொண்டை பத்தி பார்த்துன்னு வரோம். இவர் பெரியவாளுக்கு வர பக்தாள்கிட்டலாம் எப்படி பெரியவா நடந்துக்கணும், பெரியவா பக்தானா எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பெரியவாளுக்கு இவர் சொல்ல, அதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பையன்ட்ட பெரியவா ரியாக்ட் பண்ண அது எல்லாருக்கும் ஒரே ரொம்ப சிரமமாக இருந்து அப்புறம் அதை சரி பண்ணினா அப்படின்னு பார்த்தோம். அப்போது இந்த சுந்தர்ராமன்ட்ட பெரியவா பக்தாவை பொறுத்த வரைக்கும் அவரோட குறிக்கோள் என்ன, தர்மம் என்ன அப்படிங்கிறத விளக்கி ஒரு சின்ன உபன்யாசம். பல பேர் வரா பெரியவாளை பார்க்க, பலதரப்பட்ட ஜனங்கள்லாம் வரா. அப்படி இருக்கிறவாள்கிட்டெல்லாம் அந்த பக்தாவை பொறுத்த மட்டும் பெரியவா தங்கிட்டேன்னு வந்துட்டா, தன்னை தேடின்னு வந்துட்டா, அந்த பக்தாள்கிட்ட பெரியவா எப்படி நடந்துக்கிறது அவரோட தர்மம், எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு தன்னோட லட்சியம் என்ன, தான் ஒரு குறிக்கோள் வச்சுருக்கா அது என்ன அப்படிங்கிறத சொல்கிறா. இது ரொம்ப அபூர்வமான விஷயம், ஆச்சரியமான விஷயம். பெரியவா மனசு திறந்து தனக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத இப்படி ஷேர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த சுந்தர்ராமன் ஒரு அசட்டுத்தனம் பண்ண போக அது மூலியமாக நமக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய விஷயம் கிடைச்சிருக்குன்னு, பெரியவா பக்தாள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தான் எப்படி நினச்சிட்டுருக்காரு, அவளோட குறிக்கோள் என்ன, தன்னோட கடமை என்ன, தர்மம் என்னங்கிறத நமக்கு சொல்லி அந்த பிரசாதம்னா என்ன, அதோட விசேஷம் என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறார். பெரியவா சொல்கிறா, இவர் நான் யாரை பார்க்கலாம் யாரை பார்க்கக்கூடாதுன்னு, அதே மாதிரி யார் என்னை பார்க்க வரலாம் வரக்கூடாதுன்னு நான் சொல்லப்படாது சொல்லவும் மாட்டேன். எப்படி நான் யாரை பார்க்கலாம் யாரை பார்க்கப்படாது, இல்லை வரவா யார் என்னை பார்க்கலாம் என்னை பார்க்க வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லப்படாது சொல்லவும் மாட்டேன். இவர் சொல்லல, சொன்னது கிடையாது. இந்த மெசேஜ் எல்லாம் பார்க்குறேன், சில பேர்லாம் கேட்குறா விதவிகளாக ஆனவாள்லாம் பெரியவாளை பார்க்கப்படாதாம் பார்க்க மாட்டாளாமே அப்படி இல்லாம் எது எதெல்லாமோ என்னெல்லாமோ பல பேருக்கு சந்தேகம்லாம் வருது கேட்குறா, அப்படி இல்லாம் ஒரு நாளும் இல்லை. பெரியவா சில பிரின்சிபல் வச்சுருந்தா, ஒரு தர்மம் அவளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்குது, ஒரு சன்னியாச ஆசிரமத்தில் இருக்கா, ஒரு பீடாதிபதியாக இருக்கா, ஒரு ஆச்சாரியங்கிற பொறுப்பில் ஸ்தானத்தில் இருக்கா, சிஷ்ய பாபம் குரும் ரஜேத் அப்படின்னு சிஷ்யர்கள் பண்ணுற பாபம் எல்லாம் குருவை போய் சேரும்னு சாஸ்திரம் வேற சொல்லுது, அதனால் சிஷ்யர்களெல்லாம் அவாவா தர்மத்தில் சுதர்மத்தில் அந்த ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்க வைக்க வேண்டியது அவரோட கடமை. அதுக்காகத்தான் சில அந்த சாஸ்திர விதிகள் எல்லாம் தான் சொல்கிறபடி இவர் வந்து இவராகவே தனியாக சட்டம் போட்டு எதையும் சொல்லலை, சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதைத்தான். ஆதிசங்கர பகவத் பாதாலே அப்படிதானே சொல்கிறா, வேதம் அப்படிதான் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு, ரிஷிகள்லாம் அப்படிதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கா, அதைத்தான் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு தான் ஆச்சாரியாலும் சொல்கிறா. பெரியவாளும் என்ன சொல்கிறா, தெய்வத்தின் குரல் என்ன, இதே தான் அப்படியே சொல்கிறா, வேதம் சொல்லியிருக்கு, சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ரிஷிகள்லாம் ஃபாலோ பண்ணி வந்திருக்கா, பகவத் பாதாள் சொல்லியிருக்கா, நானும் சொல்லிட்டு வரேன். அதுக்கு தான் இந்த பீடத்தை வச்சிருக்கா. இந்த பீடம் போட்டு எங்களை உட்காத்தி வச்சிருக்கிறதே எல்லாரையும் சிஷ்யார்களெல்லாம்
அந்த தர்ம வழியில நடக்க வைக்கிறதுக்கு அதை நடக்கணும்னு ஊக்குவிக்கிறதுக்கு தானே வழிய அவ இஷ்டத்துக்கு இருந்தாக்க நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை பார்த்துக்கிறது அவ பாட்டுக்கு அவ இஷ்டத்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு குரு சிஷ்யான்னு வேணுமா நான் இல்லை. அதனால என் கடமை நான் சொல்றேன், கேட்கறது கேட்காது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நான் உங்களை யாரையும் கம்பல் பண்ண முடியாது. ராஜா நாட்டில் சட்டம்தான் போடலாம், சட்டம் போட்டு சொல்லலாம். கேட்கறதும் கேட்காத ஜனங்களோட கையில் என்ன இருக்கு? அதை போல நான் சொல்றேன், சொல்ல வேண்டியது என் கடமையை செஞ்சவனா ஆயிடுறேன். நான் என் கடமையிலேருந்து தவற முடியாது, நான் செய்கிறேன். கேட்கறதோ கேட்காதோ உங்கள் விருப்பம் அப்படின்னு தான் சொல்கிறாளே வழிய. அப்படி கேட்டவாளுக்கு தனியே அங்கே பிரியமான சலுகை, கேட்காதவாளுக்கு வெறுப்பு அப்படிங்கிறது அங்கே கிடையாது. கேட்டவாளுக்கு உங்களுக்கு பிராப்தம் இருந்தது நல்ல கதிக்கு போகிறதுக்கு கேட்டேள் குருசனத்தை கேட்டேள். உங்களுக்கு பிராப்தம் இல்லை, நல்ல கதிக்கு போகிறதுக்கு வழி இல்லை, அதனால குரு சொல்லியும் கேட்கல அப்படின்னு தான் விட முடியுமே வழிய. இதுக்காக உன்னை கம்பல் பண்ணிட்டு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் அங்கே என்ன சொல்கிறான், யார் பார்க்க வரலாம் வரப்படாது அப்படின்னு நான் சொல்லப்படாது, சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு எதுக்கு சொல்ல வந்தேன். அதனால் எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறேன், பெரியவா இவாளைத்தான் பாப்பா, அவளைத்தான் பாப்பா, இப்படி தான் அப்படிதான்ங்கிறதே இல்லை. ஆனால் என்ன பண்ணினா அப்படின்னு அவாவா சாஸ்திரம் சொன்னபடி அந்த ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருந்தால் அதைத்தான் இருக்கணுங்கிறதுக்கு தான் என்கரேஜ் பண்ணான். அப்படி இருந்து நமக்கு பார்த்தோன்னா பெரியவாளோட பிரியத்தை நன்னாவே சம்பாதிச்சுக்கலாம், அவ்வளோதான். அதனால் யார் என்னை பார்க்க வரலாம் வரப்படாதுன்னு நான் சொல்லப்படாது, நானும் யாரை பார்க்கலாம் பார்க்கப்படாதுங்கிறதுக்கும் அங்கே சொல்லவும் படாது. அது மாதிரி ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அதனால் நான் யாரை பார்க்குறதோ பார்க்காதோ, இல்லை என்னை யாரும் வந்து பார்க்குறதோ பார்க்காதோ இதை நான் சொல்லவும் மாட்டேன், சொல்லப்படாது அப்படின்னு. அவள் பணக்காராளோ ஏழையோ படித்தவனோ படிக்காதவனோ சாதாரண கிராமத்து ஜனங்களோ இல்லை பெரிய பட்டணத்து அந்தஸ்தில் உள்ள நகரவாசிகளோ நல்லவாளோ கெட்டவாளோ அந்த வார்த்தையை கவனிக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் பெரியவா சொன்னது, அவர் அப்படியே எழுதியிருக்கார், அதைத்தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அவன் நல்லவாளோ கெட்டவாளோ யார் என்னை பார்க்க வரணும்னு ஆசைப்படுறாளோ அவ எல்லாரும் இங்கே வரலாம். என்ன ஒரு கருணை, என்ன ஒரு கருணை! இப்படி ஒரு குருவை, இப்படி ஒரு நடமாடும் தெய்வத்தை பார்க்க முடியுமா? அதனால் யார் என்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாளோ அவ எல்லாரும் இங்கே வரலாம். அவ எப்படி இருந்தாலும் சரி, நல்லவாளாக இருந்தாலும் சரி, கெட்டவாளாக இருந்தாலும் சரி, கெட்டவாளுக்கு மட்டும் ஆசை வராதுன்னு எத்தனை பேர் பார்க்கணும்னு பெரியவாளை பார்க்கணும் அப்படின்னு ஆசை வரலாமே. கெட்டவாளாக இருக்கணுங்கிறதுனால எப்பொழுதும் கெட்டவாளாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. அவளுக்கு ஒரு நல்ல காலம் வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு பார்க்கணும்னு ஆசை வந்து பெரியவாளை பார்த்து அதுக்கப்புறம் எப்படியோ மாறலாமே. ஏன் நம்மளே பல பேரோட வாழ்க்கை எப்படி இல்லாமல் மாறி இருக்கு பெரியவா தரிசனத்தினால. அதனால் கெட்டவாளாக இருக்கிறதுனால அவள் கெட்டவாளாகவே தான் இருக்கணுங்கிறது இல்லை, அவளும் நல்லவாள் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது பெரியவாளை தரிசனம் பண்ணினான். அதனால் யாராயிருந்தாலும் அவள் எல்லாரும் இங்கே வரலாம். அவள் எங்கிட்ட வந்து அவளோட கஷ்டங்களையும் கவலையும் சொல்கிறதே நான் அதை காது கொடுத்து கவனித்து கேட்டுக்கிறேன். அவள் வரவாள்லாம் என்ன பண்ணுறா, தங்களோட தாபத்தை கஷ்டத்தெல்லாம் சொல்கிறா. சொல்கிறதே இவருங்க உங்கள் கஷ்டத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்கோ, ஒரு சன்னியாசிட்டைக்கு இதெல்லாம் வந்து சொல்லி அப்படின்னு சொல்ல முடியாது. நான் காது கொடுத்து கேட்டுக்கிறேன், கவனிச்சுக்கிறேன். ஏன்னு அது என்னோட கடமைங்கிற டியூட்டிங்கிற அது என்னோட கடமை. அடுத்தவா வந்து ஒரு தாபத்தோடு வந்து ஒரு சமத்தை சொல்கிறதே நான் கேட்டுக்க வேண்டியது என்னோட கடமை. யாராக இருந்தாலும் நல்லவாளாக இருந்தால் அது கடமை தானே. அப்படி கேட்டுன்னுட்டு நான் என்ன பண்ணுறேன்னு, நான் பூஜை பண்ணுறதே, நான் பிரார்த்தனை பண்ணுறதே, தியானம் பண்ணுறதே அவளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவள் என்கிட்ட சொல்கிற கஷ்டத்தெல்லாம் நான் பகவான்கிட்ட ஒப்படைக்கிறேன், பகவான்கிட்ட நான் திருப்பி விடுறேன், அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். அப்படி பண்ணுறேன். அவள் வந்து சொன்னோடனே அவளுக்கு நான் திருப்பி ஏதானும் ஆறுதலுக்கு ஏதானும் ஒன்று பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு ஏதோ ஒரு பிரசாதத்தை கொடுக்குறேன், ஏதோ பிரசாதத்தை நான் கொடுக்குறேன். அவள் கையிலிட்ட ஏதோ ஒரு பிரசாதத்தை கொடுத்தா, ஒரு பழத்தையோ இல்லை ஒரு வீதியோ குங்குமம் ஏதோ ஒன்று கொடுக்கறதே அவளுக்கு ஒரு மனசில் சாந்தி திருப்தி ஏற்படுது. அப்பா நம்ம சொன்னத்தை ஒரு ஏதோ ஒரு இடத்துல கொண்டு நம்மளோட பாரத்தை ஒப்படைச்சிட்டோம்,
அவர் கேட்டுண்டர் காது கொடுத்து பொறுமையாக நம்மள்கிட்ட பிரியமாக கேட்டுண்டார். கேட்டுண்டு நமக்கு பதிலுக்கு ஒரு பிரசாதம் கொடுத்துருக்கார் அப்படின்னு நான் கொடுக்குற அந்த பிரசாதத்தில் அவள் ஒரு பெரிய வேல்யூ கொடுத்து அதை என்னமோ பெருசாக ஒரு ஐஸ்வர்யம் மாதிரி வாங்கிக்கிறாள். அப்படி நான் பிரசாதம் கொடுக்கறதுனால நான் ஏதோ அவளோட சோம்பேறித்தனத்தையோ அல்லது அவளோட பொறுப்பு இல்லாத வளர்க்குறேன்னு அர்த்தம் இல்லைப்பா அப்படின்னு. இப்போ பரீட்சைன்னு வந்து பிரசாதம் கொடுங்க அப்படின்னு கேட்டான்னா ஒரு நம்பிக்கையில் வந்து கேட்குறேன், நான் பிரசாதம் கொடுக்கறதுனால அவனுக்கு அதிலே பாதி தெம்பு வந்துடுறது, அதுக்காக நான் பிரசாதம் கொடுத்ததுனால இத்தனை நாள் நீ படிக்காதே இருந்துட்டு என் பிரசாதத்தை மட்டும் வாங்கி கேட்டியே அதனால சரியாயிடுமான்னு அவன்ட்டு போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அதனால நான் பிரசாதம் கொடுக்குறேன். அப்படி பண்ணுறதுனால நீங்கள்லாம் நேரம் எல்லாரும் என்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு வரலாம் பாஸ் ஆகிடுவில் வாங்கோ நீங்களாம் ஒருத்தரும் படிக்க வேண்டாம் அப்படின்லாம் நான் ஒன்றும் அவளோட சோம்பேறித்தனத்தையோ இல்லை அவளோட பொறுப்பு இல்லாத அவளை போங்கன்னு நான் சொல்லலை, அதுக்கு அர்த்தம் இல்லை, அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா இவர் சொல்கிறதே அதானே சொன்னார், நீங்கள் அப்படிலாம் அவள் பொறுப்பு இல்லாத இருந்துட்டு கடைசி சமயத்தில் வந்து உங்கள்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு ஏதோ பெரிய மிராக்கள் நடந்துடுறாப்பில் வந்துங்கிற நீங்களும் அதை என்கரேஜ் பண்ணுறேன்னு சொன்னாலும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதனால் அவளை நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு அர்த்தம் இல்லை, அவளோட கெட்ட செயலையோ இல்லை அவள் பண்ணின தப்பையோ நான் மன்னிச்சுக்கதாகவும் அர்த்தம் இல்லை அப்படின்னு. நான் அந்த பிரசாதம் கொடுக்கறதுனால கேட்டுக்கிறதுனால அவளோட சோம்பேறித்தனத்தை வளர்த்தேன்னோ இல்லை அவள் பண்ணின தப்பெல்லாம் மன்னிச்சுட்டேன்னோ எடுத்துக்கக்கூடாது, அதுவும் அதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு. ஏதோ அற்புதங்கள் செய்கிறேன்னு நான் சொல்லிக்கலை, இனிமேல் நான் பிரசாதம் கொடுத்து ஏதோ பெரிய மிராக்கள் நடத்திப்படுறேன் அப்படின்னு நான் கிளைம் பண்ணிக்கவும் இல்லை. அப்படி பண்ணியிருந்தால் தான் வேறு எல்லாரும் வாங்கணும்னு கூப்பிட்டுருப்பறேன், இங்கே வாங்க என் பிரசாதத்தினாலே எல்லாம் வந்துடும் அப்படின்னு. இல்லை நான் அப்படி ஒன்றும் கிளைம் பண்ணிக்கிறதும் இல்லை, நான் கொடுக்குற பிரசாதத்தினால பெரிய மிராக்கள் நடந்துடும், படிக்காதவள்லாம் பாஸ் ஆகிடுவா, இனிமேல் கால் இல்லாதவள்லாம் ஏந்த ஓடுவா, நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, நான் கிளைம் பண்ணிக்கவே இல்லை அப்படின்னு. அதனால் நான் சொல்லிக்கலை. ஆனால் பிரசாதம் அப்படி ஏதோ நான் கொடுக்குற பிரசாதம் பல அற்புதமான ஏதோ விளைவுகளை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு பக்தர்கள்லாம் சில பேர் சொல்கிறா, அவ்வளோதான் அவள் சொல்கிறா, நான் என்னமோ யதார்த்தமாக தான் கொடுக்குறேன் பிரசாதம், ஆனால் அதுவே சில பேருக்கு பெரிய மாறுதலை கொடுக்கறது, ஒரு பெரிய வியாதியை போக்கிறது, அத்தை பண்ணுறது இத்தை பண்ணுறதுன்னு அவள்லாம் அவளாவே தான் சொல்கிறாளே வழிய நான் ஒன்றும் கேட்கல, நான் பிரசாதம் கொடுத்தேனே என்னாச்சு உங்களுக்கு, நான் கேட்கவும் இல்லை, நான் அதை பற்றி நினச்சிக்கவே இல்லை, ஏதோ அவள் வந்து கேட்டால் ஆறுதலுக்கு பிரசாதம் கொடுத்தேன், அதில் சில பேருக்கு இந்த பிரசாதம் ஏதோ பெரிய அபூர்வத்தை நடத்துறது அப்படின்னு அவள் சொல்கிறா சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் புரிஞ்சுக்கோ நான் வரவாழ்கிட்டலாம் இனிமேல் நல்ல வாழ்கிட்ட தான் இனிமேல் என்கிட்ட வரலாம், நல்ல வாழை தான் நாம் ஆதரிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கக்கூடாதுப்பா அப்படி இல்லாமல் சொல்லிவிட்டு, இப்போது நான் சொல்லதெல்லாம் உனக்கு புரியுறதா அப்படின்னு, இப்போ புரிஞ்சுதா அப்படின்னு. இவர் என்ன பண்ணான்னு அப்படியே கண்ணையும் தாரதாரையே கொட்டித்து தண்ணி அந்த சம்பிரதாயத்தில் மீறினர் சாஷ்டாங்கமாக விழுந்து அப்படியே நமஸ்காரத்தை பண்ணு, நமஸ்காரத்தை பண்ணு. சி, எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, எப்படி இருக்கா சமதிருஷ்டியாக அத்தனை பேர்த்தையும் அன்பை பொழியறா, அப்படி அந்த அன்பே சிவமாக இருக்கிற அந்த பெரியவாழ்ல போய்யா நாம் அப்படியெல்லாம் சொன்னோம், இதை விட ஒரு வடிகட்டின முட்டாள் யாரான்னு இருக்க முடியுமா, இத்தனை வருஷங்களாக இருந்தும் பெரியவாளை பற்றி நம்ம புரிஞ்சிக்கல, அதில் வேடிக்கை என்னன்னா இத்தனை வருஷத்தில் மடத்தில் இந்த பிரசாதம் அனுப்புறது வரவாளுக்கெல்லாம் பிரசாதம் எடுத்து இவர் தான் எடுத்து எடுத்து பெரியவாள்கிட்ட கொடுப்பாரு, அவள்கிட்ட பெரியவா கொடுப்பா, அதோடு இல்லை போஸ்டல்லெல்லாம் கூட பிரசாதம் அனுப்புகிற வேலை இந்த சுந்தரராமன் தான் பண்ணியிருக்கார், நான் பண்ணிடுறது முழுக்களும் நிறைய பிரசாதம் எல்லாருக்கும் கொடுக்கறது அனுப்புறதுன்னு பண்ணியிருக்கேன், இதை ஒரு மெக்கானிக்கலாக ஒரு மிஷின் மாதிரி பண்ணியிருக்கேன்னு வழியே அந்த பெரியவா பிரசாதம்ங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சிக்கலன்னு தெரிஞ்சுட்டேன். ஜீவாத்ம கைங்கரியம்னு எத்தனை ஜெயிலில் ஆஸ்பத்திரியெல்லாம் கொண்டு எல்லாரையும் விட்டு பிரசாதெல்லாம் பெரியவா கொடுக்க சொல்லியிருக்கா அப்படின்னா அந்த பெரியவா இந்த பெரியவாளோட பிரசாதம்ங்கிற வார்த்தையோட முக்கியத்துவம் இம்பார்ட்டன்ஸ் புரியாத ஒரு மூடமாக இருந்திருக்கேன், ஜடமாக இருந்திருக்கேனேன்னு அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணினேன். பெரியவா அப்போ தான் பெரியவாளோட மனசு தெரிஞ்சுது, அந்த பெரியவாளோட அந்த கருணை புரிஞ்சுது, பெரியவாளோட பிரசாதத்தோட விசேஷம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஆச்சரியம் என்னென்ன. அப்புறம் இந்த புஸ்தகம் எழுதுறதே சொல்ற, இப்படி நான் ஒரு அசட்டுத்தனம் பண்ணி எல்லாரோட சாபத்தையும் வாங்கிட்டு தான் மிச்சம் ஒரு நாளைக்கு, ஆனால்
எனக்கு அப்புறம் இந்த பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் பெரியவாளோட அந்த கருணையும் பெரியவாளோட அப்படி ஒரு நல்ல மனசோட பெரியவா கொடுத்தாள்னாக்க அந்த பிரசாதம் வேலை செய்யாத அதிசயம் பண்ணாத என்ன பண்ணும். அதோட பெருமையை புரிஞ்சுன்னு தான் இவருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தோடனே அந்த மூத்த பிள்ளைக்கு என்ன பேர் தெரியுமா வச்சார், குரு பிரசாத்னு பேர் வச்சார். போருமா பெரிய பிரசாதம், குரு பிரசாத்னு பேர் வச்சேன். அப்புறம் எனக்கு என்ன அந்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறதே அன்னைக்கு நடந்த அந்த நிகழ்ச்சி தான் ஞாபகம் வந்து இந்த பிரசாதத்தை பற்றி பெரியவா சொன்னது, அதனால பிள்ளைக்கு குரு பிரசாதம்னு பேர் வச்சேன் அப்படின்னு இப்படி ஒரு நிகழ்ச்சி. இதை போல இன்னொரு நாளைக்கு இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி, அது என்னங்கிறத பார்க்கலாம்.